சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தலைமை பொறுப்பிற்கு 35 வருடங்களுக்கு பிறகு இந்தியர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் அவர் அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரை இப்பதவியில் நீடிக்க உள்ளார். 187 உறுப்பினர்களை கொண்ட சர்வதேச தொழிலாளர் அமைப்பு குழு கூட்டத்தில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இக்கூட்டத்தில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கொள்கைகள், திட்டங்கள், எதிர்கால நடவடிக்கை, நிதிநிலை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. அடுத்த மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள நிர்வாக குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் உயர் அதிகாரிகளுடன் அபூர்வா சந்திரா விவாதிக்க உள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.